ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to உமன்ஸ் கேர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்னென்னா கருமுட்டை வெடித்து ஆவுலேஷன் நல்லா நடக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறையா பேர் பேபிக்காக ட்ரை பண்ணி பேபி டிலே ஆகுது அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இன்னும் நிறையா பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய காரணமே கருமுட்டை வெடிக்காமல் இருக்கிறது தான் கருமுட்டை வெடிக்காமல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகுது டிலே ஆகாமல் இருக்கலாம் கருமுட்டை வெடித்தால் மட்டுமே உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகும் நிறையா பேர் பாலிகுளார் ஸ்டடியும் பண்ணி பார்க்குறாங்க இன்னும் சிலர் ஹஜிசி இன்ஜெக்ஷன் போட்டும் கருமுட்டை வெடிக்க மாட்டுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இன்னும் சிலருக்கு கருமுட்டை வெளிவரும் நாள் அப் எப்போ அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கு அது எல்லாத்துக்கும் தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இப்போ அதாவது நார்மல் பீரியட் வர்றவங்களுக்கு இருபத்தெட்டு நாளில் பீரியட் வந்துடும் அப்படி உங்களுக்கு இருபத்தி எட்டு நாளில் பீரியட் வந்துச்சு அப்படின்னா உங்களோட ஆவுலேஷன் டேட்டை கரெக்டாக கால்குலேட் பண்ணிடலாம் அதாவது உங்களோட இருபத்தி எட்டு நாள் ரெண்டாக பிரிச்சா என்னதுன்னா பதினாலு நாள் வரும் அந்த பதினாலாவது நாள் தான் உங்களோட ஆவுலேஷன் டேட் அதுக்கு முன்னாடி ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் முன்னாடியே நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருக்கிறத ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்போ தான் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகும் அது மாதிரி இன்டர் கோர்ஸில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டே விட்டு ஒன் டே தான் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு விந்துக்கோளோட குவாலிட்டியும் ஸ்பீடு மூமெண்ட்டும் வந்து நல்லா இருக்கும் அதனால் நீங்கள் ஒன் டே விட்டு ஒன் டே இன்டர் கோர்ஸில் இருங்க இதுலேயும் நிறையா பேருக்கு கருமுற்ற வெடிக்கிற தன்மையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க எல்லாரும் இப்போ நான் சொல்கிற டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே சீக்கிரமாக நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆக முடியும் அது என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் எங்களோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களோட ப்ரெக்னன்சி ரிலேட்டட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இதில் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு தயவு செய்து உங்களோட கான்டாக்ட் நம்பரை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேபிக்கு ட்ரை பண்ணுற எல்லாரும் சாப்பிட வேண்டிய முக்கியமான பழம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாழை பழம் டெய்லி ஒரு செவ்வாழை பழமாவது சாப்பிடணும் ஒருவேளை உங்களால் டெய்லி சாப்பிட முடியல அப்படின்னா உங்களோட ஆவுலேஷன் வரைக்குமாவது ஒரு செவ்வாழை பழம் சாப்பிடணும் இது உங்களோட ஆவுலேஷனை நல்லா பூஸ்டப் பண்ணி தரும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கரு குவாலிட்டியும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி நல்லா வளர வைக்கும் அது மாதிரி ப்ரெக்னன்சிக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது முட்டை நீங்கள் டெய்லி ரெண்டு முட்டையாவது பாயில் பண்ணி அதாவது வேக வச்சு சாப்பிடணும் உங்களுக்கு ஒருவேளை ரெண்டு மஞ்சக்கரு சாப்பிட முடியலை அப்படின்னா நீங்கள் ஒரு எல்லோ எக்கை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு எல்லோ எக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் தேர்டு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி உள்ள சிட்ரஸ் பழங்களை நீங்கள் அதிகமாக சாப்பிடணும் ஃபார் எக்ஸாம்பிள் லெமன் ஜூஸ் ஆரஞ்சு ஆப்பிள் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆவுலேஷன் வந்து நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கருவோட குவாலிட்டியை நல்லா இன்க்ரீஸ் பண்ண தரத்துக்கு இந்த விட்டமின் சி ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி மாதுளை பழம் ரொம்பவும் முக்கியமான பழம் அப்படின்னே சொல்லலாம் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களும் ப்ரெக்னென்ட் ஆனவங்களும் இந்த மாதுளை பழத்தை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட நல்ல ஆரோக்கியமா இருக்கும் பேபிக்கு ட்ரை பண்ற எல்லாருமே டெய்லி ஒரு மாதுளை பழமாவது எடுத்துக்கணும் மாதுளை பழம் தொடர்ந்து இருபத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரணும் ஒருவேளை உங்களால் இருபத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிட முடியல அப்படின்னா நீங்க ப்ரெக்னன்ஸ் அதாவது பீரியட் ஸ்டார்ட் ஆன முதல் நாளில் இருந்து உங்களோட ஆவுலேஷன் டேட் வரைக்குமாவது நீங்க இந்த மாதுளை பழத்தை ரெகுலராக எடுத்துகிட்டு வரணும் இந்த மாதுளை பழத்தை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளை பழத்துக்குள்ள ஒரு சின்ன சின்ன லேயர் மாதிரியான தோல் இருக்கும் அதையும் சேர்த்து சாப்பிடணும் அப்படி நீங்க ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட கரு குவாலிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அது மாதிரி பேபிக்கு ட்ரை பண்ணுற எல்லாரும் நட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க நிறையா நட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள ஒமேகா த்ரீ உங்களோட கருமுட்டையை வெடிக்க செய்து அதோடய கரு குவாலிட்டியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் இப்போ நான் சொன்ன எல்லா ஃபுட்டையும் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா வித்தின் ஒன் மந்த்குள்ளேயே நீங்கள் கன்சியூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம் அது மாதிரி நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களோட கருமுட்டையை நல்லா வெடித்து கருவோட குவாலிட்டியும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் அந்த டைமில் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகும் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது மாதிரியான ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோவை தொடர்ந்து பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்